ஹலோ எஃப்எம் ஆர்ஜி அலோசிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. டிசம்பர் 31st அன்னைக்கு நம்ம ஹலோ எஃப்எம்ல ஃபிளாஷ்பேக் 2020 கட்டுறதும் பெற்றதும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா. அந்த நிகழ்ச்சியில நிறைய களங்களை பத்தி பேசணும். அதுல ஒரு விரல் புரட்சி இந்த களத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். ஹலோ எஃப்எம் ஃபிளாஷ்பேக் 2020 கட்டுறதும் பெற்றதும் ஒரு விரல் புரட்சி ஆட்சி பீடத்திற்கான ஆள் தேர்வு. ஒரு விரல் புரட்சி. ஒரு விரல்ல என்ன புரட்சி நிச்சயமா பண்ண முடியும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விரலை வச்சு ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்த முடியும். எஸ், நீங்க ஓட்டு போடக்கூடிய அந்த விரல் ஒரு விரல். ஒவ்வொரு முறையும் காசு வாங்காம நேர்மையா ஓட்டு போடும் பொழுது நிச்சயமா நம்மளால இதை உணர முடியும். அண்ட் இந்த வருஷம் 2020லயும் ஏகப்பட்ட எலெக்ஷன் நடந்தது. பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் வெற்றிகரமா எலெக்ஷன் நடத்தி முடிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எனவே இந்த வருஷம் நடந்த எலெக்ஷனை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த ஃபிளாஷ்பேக் 2020 கற்றதும் பெற்றதும்ல நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேரும் இருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம கூட பேச போறது பத்திரிகையாளர் ஷாம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் நிறைய தேர்தல்கள் நடந்து முடிஞ்சது இல்லையா. சோ இந்த சிச்சுவேஷன்லயும் தேர்தல் நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலத்திலே தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது என்பது மிகுந்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிகப்படியான புகார்கள் இல்லை, நிறைய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அது பீகார் தேர்தலாக இருந்தாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கேரளாவின் உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி. அடுத்ததை நம்ம கூட பேசுறது இன்னொரு பத்திரிகையாளர் தான், சமஸ் அவர்கள். வணக்கம் சமஸ், உங்ககிட்ட வந்து நான் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலை பத்தி தான் கேட்க போறேன். அதாவது குறிப்பா 2021ல இந்த தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கும், மும்முனை போட்டி பலமுனை போட்டி இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சமஸ்? இந்த தேர்தல் விஷயம் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி கலாச்சாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கு. அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடியவர்கள் பலமுனை போட்டி இருக்கு, பெரிய புரட்சி நடந்துடும், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய வந்து புரட்சி ஆயிடும், பலமுனை போட்டி, இது எல்லாமே வந்து ஒரு விதமான போலியான ஒரு பிரச்சாரம். பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவங்க தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில பேச போறாங்க. கவிதா, ஒரு ஜேர்னலிஸ்டா வரக்கூடிய இந்த தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த களம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? யாருக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்க? யாருக்கு பாதகமா இருக்க போகுது? ரொம்ப சவாலதான். அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டா கூட நம்மளால வந்து அனுமானிக்க முடியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பல பத்தாண்டுகளாக இரண்டு தலைவர்களுடைய முகங்களுக்கு ஓட்டிதான் ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா, இவர்களுடைய முகங்களை பார்த்துதான் இங்க வந்து தேர்தல் களங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய புரிதல். தமிழ்நாடு வந்து பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான தலைவர்களையும் வந்து தலைவர்களை ஒட்டி அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநிலமா இருந்தது. இந்த ரெண்டு தலைவர்களும் வந்து இப்போது இல்லை அப்படின்ற சூழல்ல வந்து அடுத்து வரக்கூடிய தலைவர்களை வந்து அவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி பாக்குறாங்க, என்ன மாதிரியான அக்செப்டன்ஸ் இருக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஃபியூ டீகேட்ஸ்க்கான அரசியல் பாதையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தலா இது இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததான் நம்ம கூட பேச போறது யாருன்னா அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி. பெரிய அளவிலான இந்த பொதுக்கூட்டங்கள், மாநாடு, ஊர்வலம், இந்த மாதிரி அரசியல் அப்படின்னு சொன்னாலே சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிஜிட்டல் பிரச்சார முறைகளுக்கு இங்க ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு முக்கியமாக இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து, இது தமிழகம் மட்டுமல்ல எந்த மாநிலத்தை எடுத்துட்டாலுமே அது வந்து ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னுடைய பலத்தை காண்பித்தல். பலம்ங்கிறது வந்து கூட்டம். கூட்டம் அப்படின்னா அது ஒரு பொதுக்கூட்டத்துல எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு காண்பிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு விதத்துல. ஆனால் கட்சிகள் மாறுவாங்களா, இல்ல திருப்பும் அந்த அந்த பொதுக்கூட்டம்ங்கிற அந்த ஒரு பணிக்கே போவாங்களா அப்படின்னா பொதுக்கூட்டம் தான் போக போறாங்கிறது தான் எனக்கு தோணுது. இவங்க வந்து இன்டர்நெட் எல்லாம் பயன்படுத்துவாங்க, தொலைக்காட்சியில தான் விளம்பரங்கள் வரும், நியூஸ் பேப்பர்ஸ்ல வரும் விளம்பரங்கள்லாம், ரேடியோல கட்டாயமாக வரும். சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்குள்ள அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பொதுக்கூட்டங்களும் பெரிய அளவுக்கு நடக்கும், அதுக்குள்ள அந்த தடுப்பூசி வந்துடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கு. பாக்கலாம். அதை எப்படி நம்ம கூட பேசுறதுக்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஆழி செந்தில்நாதன் இருக்காரு. சர்வதேச அரசியல் போக்குகள், அதுவும் 2020ல முக்கியமா அமெரிக்கால நடந்த இந்த தேர்தல், தேர்தல் முடிவுகள், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சர்வதேச அளவில் நடந்த தேர்தலில் ஒரு மூணு முக்கியமான மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அமெரிக்காவை பொறுத்த வரையில ட்ரம்புடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த அதிதீவிர வலதுசாரிவாதத்தினுடைய ஒரு வீழ்ச்சியா தான் பார்க்கப்படுது. ஜோ பைடனுடைய வெற்றிங்கிறது வெறும் ஜனநாயக கட்சியின் வெற்றி மட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க வந்து முதலாளித்துவ பாதை தான். ரெண்டு பேருமே முதலாளித்துவ கட்சிகள்னாலும் கூட முழுக்க முழுக்க வந்து அதிதீவிரமா போயிட்டு இருந்தாரு ட்ரம்ப். வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற அந்த விஷமத்தனமான ரேசிஸ்ட்
பிரச்சாரம் தொடங்கி ஒரு கோவிட் பிரச்சனை அவ்வளவு பெருசா வந்த போது வந்து அறிவியல் பூர்வமா நடவடிக்கை எடுக்காம ரொம்ப மெத்தனமாகவும் எதுக்கு எடுத்தாலும் சீனாவை திட்டிக்கிட்டோம், அவர் செஞ்சிட்டு இருந்த அந்த கூத்தெல்லாம் அந்த மக்கள் வந்து பிடிக்கலன்னு ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் எதிராக இலங்கையை பொறுத்தவரையில நடந்த தேர்தலில் கோத்தபய ராஜபக்சே ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அது அதுல எந்த ஆச்சரியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இலங்கையில சிறுபான்மை மக்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அங்கு எந்த விதமான பங்கும் இல்லாம முழுக்க முழுக்க சிங்கள மக்களுக்காக சிங்கள கட்சிகளால் நடத்தப்பட்ட தேர்தல் தான் அது. மற்றவங்க ஓட்டு போட்டாங்களே ஒழிய எந்த காலத்திலயும் அவங்க பெரும்பான்மைக்குள்ள வரவே முடியாது. ஹலோ எஃப்எம்எல் ஃபிளாஷ்பேக் 2020 கற்றதும் பெற்றதும்.